வணக்கம். தமிழ் கிழவி நியூஸின் August 9 மதியம் 2 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. தமிழகத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 2.64 லட்சம் கடன். அதிமுக ஆட்சியில் தமிழக நிதிநிலை சீரழிந்ததாக கூறப்படுவது தவறானது. எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தொடர்ச்சியாக 4 நாட்களில் மட்டும் தங்கம் விலை ₹1208 சரிவு. ஒரு சவரன் ₹35,040 விற்பனை. தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பெயரில் போலி இமெயில் முகவரி. வழக்கு பதிவு செய்து விசாரணை. மன்னார்குடியில் மத்திய அரசை கண்டித்து மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா தொற்றில் இருந்து குணமானவர்களுக்கு 1 டோஸ் ஃபைசர் தடுப்பூசி போதும். ஆய்வில் தகவல். ஒலிம்பிக் போட்டி இந்தியாவுக்கு சிறப்பாக அமைந்துள்ளது என்று வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். அரசு பேருந்து 1 கிலோமீட்டர் ஓடினால் ₹59 நஷ்டம். பிடிவேர் பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை அறிக்கையில் தகவல். தமிழக அரசு ஒரு நாளைக்கு ₹87.31 கோடி வட்டி செலுத்துகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் வருவாய் மிகவும் சரிவு. ஒரு குடும்பத்தின் தலையில் 2.63 லட்சம் கடன். புதிய மீன்பிடி சட்டத்திருத்த மசோதா. தூத்துக்குடியில் மீனவர்கள் 1 நாள் வேலை நிறுத்தம். புதுச்சேரியில் மீன்வள மசோதாவை கண்டித்து மீனவர் சங்கத்தினர் கடலில் இறங்கி போராட்டம். அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் வருமானம் அதிகரிப்பு. வெள்ளை அறிக்கையில் தகவல். 15 ஆண்டுகளாக மோட்டார் வாகன வரியை உயர்த்தாமல் இருப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ₹2.36 இழப்பு ஏற்படுகிறது. மின்சாரத்துறையில் மட்டும் அரசுக்கு ₹1.34 லட்சம் கோடி கடன் உள்ளது. தமிழக அரசின் தற்போதைய கடன் 5.70 லட்சம் கோடியாக உள்ளது. தற்போதைய நிலையில் தமிழ்நாடு அரசின் நிதி பற்றாக்குறை 92,000 கோடியாக உள்ளது. பல ஆண்டுகளாக சொத்து வரி உயர்த்தப்படவில்லை. வரியை உயர்த்தாததால் பணக்காரர்களுக்கே பலன். மானியங்களுக்கு அதிகமாக செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கான சரியான பயனாளிகள் யார் யார் என்பது குறித்த விவரங்கள் இல்லை. தமிழகத்துக்கு GST வரி வருவாய் மத்திய அரசு ₹20,033 கோடியை தர வேண்டியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை சரியான நேரத்தில் தமிழக அரசு நடத்தாததால் தமிழக அரசுக்கு ₹2,577 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசுக்கான வருமானம் 1/4 குறைந்துவிட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிழவி நியூஸோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். நன்றி. வணக்கம்.